ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த லீஃப் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி நம்ம போடுறதுன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் லீஃப் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதை சென்டரில் பாருங்கள், ஒரு லைன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹாஃப் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு ஹாஃப் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். பாருங்கள், இந்த கலர் சேம் கலர் எடுத்திருக்கேன், ப்ளூ கலரு. இப்போ வாங்க அதை எப்போ ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். கீழேருந்து த்ரெட்டு எடுத்துக்கோங்க, லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கமே மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மறுபடியும் ரிட்டர்ன் வந்து லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு பெருசாக ஒரு லாங்காக ஒன்று போட்டுக்கோங்க ஸ்டிச்சஸ்ஸு. மறுபடியும் அதுக்கு பக்கமே சின்ன லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. இதுக்கு என்னென்னு பேர் பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு தான். இதுக்கு பேர் வந்து சாட்டின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டு அது பக்கமே ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடுறது தான் இது லீஃப் ஃபில்லிங்கு. இந்த லீஃப் ஃபில்லிங்கில் நம்ம த்ரெட் ஒர்க் கொடுக்கலாம். பீட், சுகர் பீடு, கர்தானா இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்து நம்ம ஃபில் பண்ணலாம். அது இல்லைனா நம்ம ஜர்தோசி, ஜரி த்ரெட் இந்த மாதிரி கொடுத்து நம்ம ஃபில் பண்ணலாம். பாருங்கள், லாங்காக எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டிச்சு. அது லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அது பக்கமே சின்னதாக ஒரு குட்டி லாக்கு. மறுபடியும் ரிவர்ஸில் கொண்டு வந்து லாங்காக ஒரு ஸ்டிச்சு, அது பக்கமே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக நம்ம ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணணும். பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் இந்த சில்க் த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது கட் ஆகும், இல்லை பிசுறு வரும், இந்த மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம எல்லா ஒர்க்கும் நம்ம பீட்ஸ்லே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம சில்க் த்ரெட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோடைய ப்ளவுஸோட லுக்கே வந்து வேறு லெவலாக இருக்கும். சில பேருக்கு வந்து பீட்ஸ் மட்டுமே வச்சு ஸ்டிச் பண்ணுறது இஷ்டமாகும். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க் வந்து அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கெங்கே சில்க் த்ரெட்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் உங்களுக்கு ஒரு ஒன் டைம் வந்து நல்லா வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருவீங்க. அந்தளவுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், அந்த லீஃபோட ஷார்ப்னஸ் வந்து நம்ம கரெக்டாக அந்த லீஃபோட எண்டில் வந்து கரெக்டாக கொடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க, ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடி பக்கமே சின்னதாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மறுபடியும் லீஃப் நம்ம ஆஃப் சைடு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுங்களோ சேம் அதே மாதிரி நம்ம லாங் அண்ட் ஷார்ட் வந்து போட்டு போக வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக அந்த ஆஃப் சைடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என் நாட் போடுறேன். இப்போ நம்ம அதை சுற்றியும் நம்ம சுகர் பீடால் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு ரெண்டாக கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். இதை சுற்றி நம்ம வந்து சுகர் பீடு கொடுக்கலாம், இல்லை நம்ம அதே சேம் கலரில் வந்து நம்ம ஒரு செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம், இல்லை ஜரியில் நம்ம கொடுக்கலாம், ஜர்தோசியில் கொடுக்கலாம், இந்த மாதிரி கர்தானால் கொடுக்கலாம். நமக்கு எதுவும் அந்த டிசைனுக்கு நம்ம அது எது கொடுத்தா நல்லா இருக்குன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். ஸோ நீங்கள் அது மாதிரி கொடுத்து நீங்கள் நீட்டாக ஒர்க் முடிக்கலாம். பாருங்கள், அந்த பீடோட எட்ஜஸ் வந்து ஷார்ப்னஸ் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்கிற பாருங்கள். பீட் ஸ்டிச் பண்ணி அது பக்கமே குட்டி ஸ்டிச் போட்டுட்டு
லாஸ்ட்டு ரெண்டு பீடுக்கு சென்டரில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் நம்ம சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அதோடய ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரும். நார்மல் லீஃப் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறது பண்ணும்போது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து, இது ஒரு மெத்தட் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கீழ்ப்பகுதியும் வந்து நீங்கள் அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக கொடுங்க. இப்போ வந்து அது என் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அந்த சென்டரில் பார்த்தீங்களா கேப் இருக்குது, நம்ம ஸ்டிச் பண்ணது ஹோல் தெரியும். ஸோ அங்கேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சுகர் பீட் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீடு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதனுடைய எண்டில் வந்து ஒரு என் நாட் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.